வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 8.5 பார்க்கலாம். ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ். 3i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர், 3i வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். ஸோ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, அதோட டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் சப்டிஷன் போட்டுடலாம். கொடுத்துருக்க வெக்டருக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டர் பிளஸ் 4j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். சரிங்களா? இப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வேணும்னா, டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸுங்கிறது என்னென்னா, ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3, 4, -6 இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். அதே டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும்னா, வி ஹாவ் டு ஃபைண்ட் த மாடுலஸ் வேல்யூ ஆஃப் ஏ வெக்டர். ஏ வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா தான் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 42 61 வருங்களா, ரூட் 61. இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல்ட்டின் போட்டு டைரக்ஷன் ரேஷியோ டிவைட் பை மாடுலஸ் வேல்யூ, அதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 3/√61, 4/√61, -6/√61 வரும். இதுதான் நம்மளோட டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம். செகண்ட் சப்டிவிஷனை நம்ம பி வெக்டர் ரெப்ரஸ் பண்ணிக்கலாங்களா? ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். லெட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டர் மைனஸ் 4k வெக்டர்னு வருங்களா? இப்போ இதுக்கு நம்ம வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் வேணும். அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஐஜேகேவோட கோஷன்ஸ் தான் நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸை வரும். ஐயோட கோஷன் 3, ஜேயோட கோஷன் ஜேவே இல்லைன்னா அங்கே 0 எடுத்துக்கணும். அண்ட் கேவோட கோஷன் என்ன பார்த்தீங்கன்னா -4. ஸோ இதுதான் நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸ். இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 அண்ட் -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +16 ஈக்குவல் டு √25 வரும். √25 வேல்யூ வந்து நமக்கு 5. சரிங்களா? அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு கோஎஃபிஷியன்ஸ், அதாவது டைரக்ஷன் ரேஷியோ டிவைட் பை அதோட மாடுலஸ் வேல்யூ. அப்போ 3/5, 0 0/5 வந்து 0 தான் வரும், 0 போட்டாச்சு, -4/5. ஸோ திஸ் இஸ் அவர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த கிவன் வெக்டர்.